நாளில் கூட கர்த்தருடைய நாமத்தை துதிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நாளில் பலிப்பீடம் ஆல்டர் இந்த முழு இரவு ஜபத்தையும் ஆராதையும் மாதம் மாதம் இந்த ஆராதனையே நாம் இந்த வேலையை நம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் கூட கர்த்தரை நோக்கி பார்ப்போம், நல்ல பாடல்களை பாடி ஆண்டவரை ஆராதித்து துதித்து போற்றுவோம். நாம் கர்த்தரை துதிப்பது என்பது தாவீது ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள். கர்த்தரை தன்னுடைய இருதயத்தில் அவன் இரவும் பகலும் தியானித்தான், துதித்தான், ஆராதித்தான், எல்லா வகையிலும் கர்த்தரை உயர்த்தினான். ஏனோக்கை நான் நேற்று கூட நான் சிந்தித்து கொண்டிருந்தேன். ஐ வாஸ் திங்கிங் அபவுட் ஏனோக். அப்பொழுது எப்படி ஏனோக்கு 300 ஆண்டுகள் எப்படி ஆண்டவரோடு நடந்தான் என்பதை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. எப்படி இது 30 நாட்கள் தொடர்ந்து நடப்பது என்றாலே நாம் ஏதாவது ஒரு வகையில் எங்கேயாவது ஒரு வகையில் சோர்ந்து போகிறோம் இல்லை. ஆனால் அவன் 300 ஆண்டுகள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது இவர்கள் வாழ்க்கை ஒரு ஆராதனையாய் இருக்க வேண்டும். இவர்கள் நடந்த பொழுதும் தனியாக இருந்த பொழுதும் ஒருவேளை கூட்டத்தில் இருந்தால் கூட குடும்பத்தில் இருந்தால் கூட இவர்கள் கர்த்தரை தன்னுடைய இருதயத்தில் ஆராதித்து கொண்டே இருந்தார்கள் என்றுதான் எனக்கு தோன்கிறது. இல்லை என்றால் இது எப்படி ஒரு ஐக்கியத்தை கொண்டு வர முடியும்? இவர்கள்தான் இவர்கள் போல நிறைய வேதத்தில் இருக்கும் நிறைய பேர் பார்த்தோன்னா, இயேசு கிறிஸ்து கூட நான் பார்த்தோம் அப்படின்னா காலையும் மாலையும் அவர் ஆண்டவரோடு எப்பொழுதும் ஒரு கணக்கிலே இருந்தார். வாஸ் ஆல்வேஸ் அந்த ஒரு பேச்சுவார்த்தையிலே பிதாவோடு கொண்டு இருந்து கொண்டே இருந்தார். இதுதான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இன்றைக்கு நம்ம முதல் பாடலாக ஆண்டவரை பார்த்து ஒரு அன்றை நோக்கி ஒரு அருமையான பாடலை பாடப்போகிறோம். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே என்று. அல்லேலூயா. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அழைந்தேன், என்னே சர் தேடி வந்தே, எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் இருந்தேன், என்னே சர் தேடி வந்தே, நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீ, நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீ, நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, தாழ்மையிலிருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு தாழ்மையிலிருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவோ நினைவு கூர்ந்தீ, கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து காரம் பற்றி நடத்துகிறீர், கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர், நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி
நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே நன்றி உமக்கு நன்றி ஐயா நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே இயேசுவே இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே மறவாத தெய்வம் மாறாத நேசர் மகிமைக்கு பாத்திரரே மறவாத தெய்வம் மாறாத நேசர் மகிமைக்கு பாத்திரரே நன்றி உமக்கு நன்றி ஐயா நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே நன்றி அப்பா உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர் இந்த நாளில் கூட கர்த்தாவே நீரே கர்த்தாவே எங்களை தூக்கி எடுத்தீர் ஹல்லேலூயா கர்த்தாவே போராட்டம் பிரச்சனையான நேரங்களிலும் ஆண்டவரே நீர் எங்களை நினைக்காத நாளில்லை அப்பா மனிதர்கள் கைவிட்டிருக்கலாம் மனிதர்கள் எத்தனையோ பேர் உதவி செய்கிறேன் நான் இதை செய்கிறேன் நான் உனக்கு இதை செய்கிறேன் நீ கவலைப்படாதன்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்துருக்கலாம் ஆனால் என் நேசரே அப்பா மாறாமல் மறவாமல் என்னோடு இருந்தவரே அதற்காக நன்றி எங்களோடு இருந்தவரே அதற்காக நன்றி நீர் எங்களை கைவிடவில்லை அப்பா பிதாவே நீர் உம்மை பார்த்து நாங்கள் அழைக்க கர்த்தாவே தேவரீர் இந்த ஒரு நல்ல வாய்ப்பை அப்பா நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி அப்பா நாங்கள் கர்த்தாவே சேற்றில் விழுந்து மடிந்திருக்க வேண்டும் பாவத்தில் விழுந்து மடிந்திருக்க வேண்டும் எங்கேயோ போராட்டத்தில் அப்பா அழிந்திருக்க வேண்டும் கர்த்தாவே அப்பா உண்மையான தேவன் யார் என்று தெரிந்து கொள்ளாமல் நிச்சயமாக ஒரு நாள் நான் அழிந்திருக்க வேண்டும் இயேசுவே ஆனால் நீர் இறங்கி வந்தீர் உம்முடைய அன்பினாலும் உம்முடைய கிருபையினாலும் எங்களை முன்குறித்தீர் தகுதியில்லாத எங்களை
இயேசுவே, தகுதியில்லாத எங்களை கர்த்தாவே நீர் உயர்த்தினீர். அப்பா, யோபு புத்தகத்தில் நான் படித்து கொண்டிருக்கும் பொழுது நீர் கர்த்தாவே அப்பா, யோபு சொல்கிறான் பக்தன், ஆண்டவர் என்னை பார்ப்பீரா? மனிதர்கள் பிரச்சனை உமக்கு தெரியுமா? மனிதர்களின் கண்ணில் கண்ணால் நீர் எங்களை பார்க்கிறீரா என்று ஒரு வார்த்தை நான் படித்தேன். Do you see with mortal eyes? Do you know a man with mortal feelings? அப்படின்னு சொல்லி அழகாக யோபு அவன் புலம்பல்களை நான் இன்னைக்கு படித்தேன். அப்பொழுதுதான் எனக்கு இயேசு என்ற ஆண்டவர், என்னுடைய ஆண்டவர் நினைவுக்கு வந்தார். ஆமாம், பிதாவானவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். இந்த கேள்வி எனக்கு யோபு கேட்டான், ஆனால் ஆண்டவர் அதை நிறைவேற்றி காட்டினார். அதே போல மனிதன் நம்மை போலவே சகல பாடுகளையும் அவர் அனுபவித்தார், எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டார். வேதம் அதுதான் சொல்கிறது. யூ ஆர் நாட் அலோன். நாம் நினைக்கிறோம் சில நேரங்களில் God has left me, கர்த்தர் என்னை கைவிட்டார், கர்த்தர் என்னை கைவிட்டார், இதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே இல்லை, என் சூழ்நிலைகள் மாறிவிட்டது என்று நாம் நினைக்கிறோம். அப்படி அல்ல, கர்த்தர் எல்லாவற்றிலும் எல்லாமாய் இருக்கிற ஆண்டவர், நம்மோடு சேர்ந்து இருப்பதற்காக, நம்முடைய உணர்ச்சிகளை தெரிந்து கொள்வதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பலியானார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளில் கூட நம்மை நோக்கி பார்த்து என்னை பின்பற்றி வா, என்னை பின்பற்றி வா என்று ஆண்டவர் சொல்கிறார். அதனால்தான் அடுத்த பாடலாக அழகான ஒரு பாடல், இயேசு என்ற திருநாமம் எப்பொழுதும், அழகான பாட்டு, மிக ஸ்தோத்திரமே. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம் அது. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம் அது. தூயர் சொல்லி துதித்திடும் நாமம் அது, தூயர் சொல்லி துதித்திடும் நாமம் அது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். அவர் நாமம் எப்படிப்பட்ட நாமம் என்று இந்த பாடல் மூலம் தெரிந்து கொள்கிறோம். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, அவர் பாதாளத்தை ஜெயித்தவர். பாதாளின் தெருவுகோள்களை, சாவிகளை, the keys of hates, அதை வைத்து கொண்டிருப்பவர். அவர் வென்றார், பாதாளத்தை வென்றார், மரணத்தை ஜெயித்தவர் நம் ஆண்டவர், பாவத்தை ஜெயித்தவர் நம் ஆண்டவர், சாபங்களை ஜெயித்தவர் நம் ஆண்டவர், நோய்களை ஜெயித்தவர் இயேசு என்ற ஆண்டவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு அவரை தான் நாம் பாடிக்கொண்டிருக்கும் நம் பாடலில். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம்.
சரீரம் வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமது வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமது நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்பொழுதுமே மிக ஸ்தோத்திரம் இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்பொழுதுமே மிக ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசு என்ற நாமத்திற்கு வல்லமை உண்டு The name of the Lord Jesus Christ is all powerful. கர்த்தருடைய நாமம் இயேசு என்ற நாமம் அந்த நாமத்தை கேட்டவுடன் பிசாசுகள் நடுநடுங்குகிறது. இயேசுவும் தூதர்களும் இயேசுவும் சீஷர்களும் அக்கறைக்கு வந்த பொழுது பிசாசு பிடித்தவன் ஓடி வந்தான். அப்பொழுது அதற்குள்ளே இருந்த பிசாசுகள் ஏன் இப்பொழுது வந்தீர்கள்? நீர் மெய்யான தேவனின் குமாரனாச்சே அப்படின்னு சொல்லி பயந்தார்கள் அந்த பிசாசுகள். கர்த்தருடைய நாமத்தில் வல்லமை உண்டு. இன்றைக்கு விசுவாசிக்கிற யாரும் நீங்கள் பார்த்து கொண்டு இருந்தால் இந்த நேரத்தில் நம்முடைய இருதயத்தில் உங்களுடைய இருதயத்தில் விசுவாசம் இருந்தால் அந்த ஆண்டவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தரால் செய்ய முடியாத there is nothing impossible with God. கர்த்தரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அவரால் சூழ்நிலைகளை மாற்ற முடியும். அவரால் எல்லாமே செய்ய முடியும். அதனால்தான் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். We have to receive from God. கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தாவீது இப்படியாக பெற்றுக்கொண்டார். எல்லா தேவ மனிதர்களும் மோசே கர்த்தரை சந்தித்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டார். ஒரு ஐக்கியத்தை அவர்கள் உருவாக்கி கொண்டார்கள். அதனால தான் அந்த பாடலை கூட நாம் பாடும் பொழுது நேசரே உன் திரு பாதம் அமர்ந்து நிம்மதி உண்டு என்ற ஒரு பாடலை நாம் பாடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நேசரே உன் திரு பாதம் அமர்ந்தேன் நிம்மதி நிம்மதியே சரேவும் திரு பாதம் அமர்ந்தேன் நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே அல்லேலூயா ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே சுநாதா ஆராதனை ஆராதனை எல்லாம் சேர்ந்து அடைக்கலமே சுநாதா ஆராதனை ஆராதனை உம்வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா ஆமாம் இயேசுவே உம்வல்ல செயல்கள் நினைத்து நீ
உள்ளமே பொங்கு தயா, நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா, நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா, வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை, வல்லவரே செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே இயேசுவே, பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பரிசுத்த ரத்தம் எனக்காகல்லோ பாக்கியம் பாக்கியம், பரிசுத்த ரத்தம் எனக்காகல்லோ பாக்கியம் பாக்கியமே, பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை, பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, நன்றி அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை நான் பிரிய மாட்டேன். அறிக்கை செய்வோமா, அறிக்கை செய்வோமா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா, எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா, ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே, ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே, ரட்சகரே இயேசுநாதா ரட்சகரே யேசுநாதா ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே இயேசுவே, லார்ட் ஜீசஸ் அப்பா, நீர் எங்களோடு இருப்பவரே, கர்த்தாவே தேவரீர் அப்பா, உமக்காக வாழ எங்களுக்கு கிருபை தாங்க. ஏனோ தானோ என்ற வாழ்க்கை நாங்கள் வாழாதபடி சாட்சிகளாக வாழ நீர் கிருபை தாங்க. போராட்டம் பிரச்சனை எங்களை சூழ்ந்து இருந்தாலும் எங்களோடு நீர் அதன் மத்தியில் நடப்பவரே. ராபா ராதாமா ஷீரா காபா ராபா, எங்களோடு இருப்பவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஆராதிப்போம். தேவாதி தேவனே, பரிசுத்தரே, வல்லமை உள்ளவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, பரிசுத்தர் நீர், பரிசுத்தர் நீர், பரிசுத்தர்
ஜீவனுள்ள தேவனே, எங்களை வழி நடத்தும் தேவனே, எங்களோடு இருப்பவரே, ஹல்லேலூயா தேவனே. அப்பா, உம்முடைய ரத்தத்தினாலே எங்களை மீட்டீரே, எங்களை கழுவி எடுத்தீரே. பிதாவே, அப்பா, உம்முடைய அன்பினாலே எங்களை மறக்காமல் எங்களை வழி நடத்தி வந்தீரே. அப்பா, நீர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி அப்பா. உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அப்பா இயேசுவே. தேவனே அப்பா, உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நீர் எங்களோடு எப்பொழுதும் இருக்கிறீர், அதற்காக நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, கிருபையும் இரக்கமுள்ள தேவனே அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, என்றைக்கும் எங்களோடு இருப்பவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, தேவரீர் அப்பா. வேதத்தில் போற்று இருக்கிற சத்தியங்கள், எழுதியிருக்கிற சத்தியங்கள் அப்பா தேவரீர், அதை நாங்கள் படிக்கும் பொழுது எங்கள் வாழ்க்கையில் அப்பா கர்த்தாவே நித்திய வாழ்வை நீர் கொடுக்கிறீர், எட்டர்னல் லைஃப் கர்த்தாவே தேவரீர். இந்த உலகத்தில் நாங்கள் கொஞ்ச நாள் தான் வாழப்போகிறோம், ஆனால் நித்திய நித்தியமாய், எட்டர்னல், ஃப்ரம் எட்டர்னல் டு எட்டர்னல் வி ஹாவ் லைஃப் இன் யூ லார்ட். உமக்குள்ளே எங்களுக்கு ஜீவன் இருக்கிறது. இந்த பூமியில் இருந்தாலும் சரி, பரலோகத்தில் நாங்கள் உம்மோடு வாழ்ந்தாலும் சரி, என ஆண்டவரே நீர் எங்களோடு இருக்கிறீர், அதற்காக நன்றி அப்பா. எங்களை மறவாமல் எப்பொழுதும் நினைத்தீரே, அதற்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, மறவாமல் நினைத்தீரே, நன்றி அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, நன்றி அப்பா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே, நன்றி நன்றி ஐயா, ஆ கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, ஆ கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீதான் ஐயா, இதுவரை நடத்தினீரே, எபினேசர் நீதான் ஐயா, இதுவரை உதவினீரே, எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வே, எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வே, நன்றி நன்றி ஐயா, ஆ கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, ஆ கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே, இரவும் பகலும்
என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன் என் குடும்ப மருத்துவ நீரே சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன் என் குடும்ப மருத்துவ நீரே நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா ஆண்டவரே அப்பா எங்களுக்கு முன்பதாக எரிகோ கோட்டை போல தடைகள் இருந்தாலும் நீர் அதை உடைத்து தூக்கி எரிகிறீர் அதற்காக நன்றி அப்பா இயேசுவே யோதான் ஒரு தடையாக அன்றைக்கு இருந்தது ஆனால் நீர் அதை தகர்த்து கத்தாவே தேவரீர் அப்பா ரெண்டாக பிளந்தீர் ரெட் சி அப்பா ஒரு தடையாக இருந்தது உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக தேவரீர் அதை செங்கடலை இரண்டாக பிளந்தீர் தேவனே இயேசுவே அமலக்கியர்கள் கூட போர் செய்யும் பொழுது அப்பா தேவரீர் அப்பா இன்னும் நேரம் தேவைப்பட்டது அந்த நேரத்தில் அப்பா தேவரீர் காலமும் நேரமும் தடையாகி இருந்தது தேவனே சூரியனையும் சந்திரனையும் அந்த இடங்களிலே நிறுத்தி வைத்தீர் என் தேவாதி தேவன் வல்லமையுள்ள தேவன் அப்பா தேவரீர் அப்பா எதையும் எப்படியாப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரே நீர் தகர்த்து எரிந்து தூக்கி போடுகிறீர் அதற்காக நன்றி அப்பா அதனால்தான் இந்த பாடலில் கத்தாவே தேவர் இந்த வரிகளையும் பாடப்போகிறோம் தடைகளை உடைத்தீரையா தள்ளாட விடவில்லையே தடைகளை உடைத்தீரையா தள்ளாட விடவில்லையே சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி ஹல்லேலூயா நன்றி அப்பா எங்களை நினைப்பவரே ஹல்லேலூயா தேவரீர் அப்பா எங்களை நினைப்பவர் நீர் ஒருவரே தேவனே அப்பா கர்த்தாவே எங்களை கைவிடாத தேவன் எங்களோடு இருக்கும் தேவன் அப்பா அன்பின் தேவன் யூ ஆர் எ லார்ட் ஆஃப் கம்பாஷன் யூ ஆர் எ லார்ட் கிரேஷியஸ் யூ ஆர் எ லார்ட் மெர்சிஃபுல் யூ ஆர் கிங் ஆஃப் கிங்ஸ் ராஜாதி ராஜா கர்த்தாவே தேவாதி தேவன் ஆல்பாம் ஒமேகமான தேவன் உம்மை துதிக்கிறோம் கத்தாவே தேவரீர் அப்பா கத்தாவே நீர் இரக்கமும் கிருபையும் நிறைந்த தேவன்
அப்பா தேவரில் எங்கள் மேல் அப்பா கத்தாவே கருசனை உள்ள தேவன், எங்களை கைவிடாமல் காத்து வழிநடத்தும் தேவன் நீர் ஒருவரே. உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. உம்மால் கத்தாவே தேவரீர் எங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடாத முடியாத காரியம் ஒன்றும் இல்லை அப்பா. நாங்கள் அதற்கேற்ற ஒரு வாழ்க்கையை வாழ நீர் கிருபை தாங்க. ஓ, நாங்கள் அதற்கேற்ற ஒரு வாழ்க்கையை வாழ நீர் கிருபை தாங்க என் தேவனே. உம்முடைய கர்த்தாவே சித்தத்திற்கு ஏற்றபடி நாங்கள் நடக்க நேர் கிருபை தாங்க. எங்களுடைய வாழ்க்கையை அப்பா கத்தே ஏனோ தானோ என்றும் மனிதர்கள் பின்னாடி நாங்கள் போவாதபடி கர்த்தர் இதை செய்வார், என் ஆண்டவர் இதை எனக்கு செய்து கொடுப்பார், நான் கர்த்தரையே நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. தேவனே உம்மையே நம்பி நாங்கள் இருக்கிறோம் கர்த்தாவே. ஒரு கூட்ட ஜனங்கள் அப்பா தேவரீர் அப்பா உம்மையே நம்பி இருந்தார்கள் அப்பா. அன்றைக்கு ஆலயம் இடிந்து இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அப்பா கர்த்தாவே அலங்கத்தை ஆலயத்தை கட்ட யார் இருக்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது அப்பா தேவரீர் ஒரு கூட்ட ஜனங்கள் பாபிலோன்லேருந்து திரும்பி மறுபடியும் இஸ்ரவேலுக்கு வந்தார்கள், எருசலேம் பட்டணத்திற்கு வந்தார்கள், நினைவு கூர்ந்தார்கள் என் ஆண்டவர் செய்த காரியங்கள், ஆண்டவருடைய ஆலயம் இடிந்திருக்கே என்று கர்த்தாவே தேவரீர் திரும்பி வந்தார்கள். இன்றைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறார், ஹல்லேலூயா, நான் தங்கும் ஆலயம், ஹல்லேலூயா, அது நீயே. யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் த லிவிங் காட். நீயே நான் தங்கும் ஆலயம், நான் வசிக்கும் ஆலயம் இன்றைக்கு இடிந்திருக்கிறதே. ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், நான் தங்கும் ஆலயம் இன்றைக்கு உடைந்து போயிருக்கிறதே. ஏனோ தானோ என்ற வாழ்க்கை நீ வாழ்வதால், ஏனோ தானோ என்ற வாழ்க்கை நீ வாழ்ந்து கொண்டு மற்றவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு அலட்சியமாக வாழ்வதால் ஆலயம் இடிந்திருக்கிறதே. ஏன் நீ கட்ட விரும்பவில்லை? ஏன் நீ திரும்ப வரவில்லை? ஏன் என் கிட்ட திரும்பி நீ, Why are you not coming back to me? ஆண்டவர் நம்மை நோக்கி பார்த்து கேட்கிறார், ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை நோக்கி பார்த்து கேட்கிறார். ஆண்டவர் பரிசுத்தமானவர், வல்லமை உள்ளவர். இயேசு கிறிஸ்து சொன்னது, என்னை நம்புகிறவர்கள் பிதாவை நம்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக ஜீவன் உண்டு, நித்திய வாழ்வு உண்டு. என்றைக்குமே நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். கர்த்தர் ஒரு பரிசுத்த ஒளியில் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் பரிசுத்தத்துக்கு நேராக நம்மளால செல்ல முடியாது. அவர் பரிசுத்தம் நிறைந்த ஆண்டவர். அதனால்தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டார், நம்மளை ரட்சித்தார். பிதாவே, நீர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறீரப்பா. நீர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறீர். உம்மே துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரே. ஹல்லேலூயா. சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே, சேராபின்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே, சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே, சேராபின்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கத்தரே, சேனைகளின் கத்தரே, சேனைகளின் கத்தரே, சேனைகளின் கத்தரே, சேனைகளின் கத்தரே, நீரே பரிசுத்தர் பரிசுத்தரே, நீரே பரிசுத்தர் பரிசுத்தரே.
சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கத்தரே. சேராபின்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கத்தரே. சேனைகளின் கத்தரே, சேனைகளின் கத்தரே, சேனைகளின் கத்தரே, சேனைகளின் கத்தரே. நீரே பரிசுத்தர், பரிசுத்தரே, நீரே பரிசுத்தர், பரிசுத்தரே. Alleluia, 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 Alleluia. போற்றுகிறோம் கர்த்தாவே. வல்லமையுள்ள தேவன், மாறாதவர், ஜீவனுள்ள தேவன் அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. மனிதர்கள் அப்பா கர்த்தாவே, அப்பா காண முடியாத கர்த்தாவே, தேவரே, பரிசுத்த தேவன், பரிசுத்த ஒளியில், சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற எங்கள் ஆண்டவரே, உம்மையே போற்றுகிறோம். சேனைகளில் கர்த்தர் அப்பா, செருபின்கள், சேராபின்கள் அப்பா மத்தியில் நீர் வாசம் செய்கிறீர் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம், நீர் எங்களுக்காக செய்த நன்மைகளுக்காக நன்றி அப்பா. இதுவரை நீர் செய்த காரியங்களுக்காக நன்றி கர்த்தாவே. தேவரீர் அப்பா, உம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை அனுப்பினீரே, அதற்காக நன்றி அப்பா. கர்த்தாவே, உம்முடைய ஆவியை கர்த்தாவே, ஆவியானவரை அனுப்பினீரே, எங்களுக்காக அனுப்பினீரே, நன்றி அப்பா. நாங்கள் அப்பா கெட்டு போகக்கூடாது, அழிந்து போகக்கூடாது, மடிந்து போகக்கூடாது என்பதற்காக தேவரீர் எங்களை தூக்கி இணைத்து கர்த்தாவே அப்பா அணைத்துக் கொண்டீரே. உம்முடைய வார்த்தையை அனுப்பியிருக்கிறீர், உம்முடைய ஆவியை அனுப்பியிருக்கிறீர் அப்பா. தேவரீர் உம்முடைய வல்லமை எங்கள் மேல் ஊற்றி இருக்கிறீர், உம்முடைய கிருபை எங்களுக்கு தந்திருக்கிறீர், உம்முடைய இரக்கத்தை எங்கள் மேல் பாராட்டியிருக்கிறீர் அப்பா, அதற்காக நன்றி. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, நீர் யாவற்றையும் எங்களுக்கு செய்து முடிக்கிறேன். எப்படியப்பட்ட மோசமான சூழ்நிலை இருந்தாலும் அதன் மத்தியிலே எங்களோடு இருக்கிறீர் அப்பா. தேவரீர் அப்பா, புயல் இருந்தாலும் அதன் மத்தியிலே, அதற்குள்ளே கர்த்தாவே, அந்த படகிலே தான் எங்களோடு வருகிறீர், அதற்காக நன்றி அப்பா. எப்படிப்பட்ட போராட்டம் வந்தாலும், புயலே இருந்தாலும் தேவரீர் நீர் அப்பா கர்த்தாவே, கடலின் மேல் நடந்து எங்களை வந்து சந்திக்கிறீர். அப்படிப்பட்ட கர்த்தாவே தேவன் நீர் ஒருவரே, என் ஆண்டவர் அப்பா, நீர் கைவிடாத தேவன், பரிசுத்தர், பரிசுத்தர், அதற்காக நன்றி அப்பா. இந்த நாளில் கூட ஜெபிக்கிறேன் கர்த்தாவே தேவரே, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தாவே தேவரீர் அப்பா, நீர் ஆவியில் அப்பா உற்சாகப்படுத்துங்க. சோர்ந்து போயிருக்கும் கர்த்தாவே மக்களை கர்த்தாவே, யாராவது இதை பார்த்து கொண்டிருப்பவர்கள் சோர்ந்து போயிருந்தால் ஆவியிலே உற்சாகப்படுத்துங்க. கர்த்தாவே நான் இருக்கிறேன், பயப்படாதே என்ற வார்த்தைகளை கொடுங்க இயேசுவே. அப்பா தேவரீர் கர்த்தாவே, ஏதை நீ நினைக்கிறாயோ, ஏது ஆபத்து என்று நினைக்கிறாயோ, ஏது உன்னால் கூடாது என்று நினைக்கிறாயோ, அதை கர்த்தர் செய்து முடிப்பார். அல்லேலூயா. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எனக்கு எதிராக இப்படிப்பட்ட ஒரு போராட்டமான நேரம் இருக்கிறதே, நிகழ்ச்சி இருக்கிறதே, சூழ்நிலை இருக்கிறதே, ஆட்கள் எனக்கு எதிராக திரும்பி விட்டார்களே என்று நினைத்தால், உன்னோடு என்னோடு கர்த்தர் நிற்கிறார் என்ற ஆறுதலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம் மத்தியில் நமக்கு முன்பதாக செல்கிறவர் அவர், ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. வேதத்தில் எந்த இடத்தில் நாம் படித்தாலும் சரி,
கர்த்தர் எப்பொழுதும் நமக்கு முன்பதாக செல்கிறவர். அல்லேலூயா. அவர் நாம் ஒரு படி எடுத்து வைக்காததுக்கு முன்னாடி, நம்மளுடைய ஒரு காலை நாம் எடுத்து வைக்காததுக்கு முன்பதாக அவர் முன்பதாக செல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நன்றி இயேசுவே. இந்த நாளில் கூட அப்பா தேவரை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீர் கர்த்தரை வழிநடத்துங்க, உற்சாகப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, தேவைகளை சந்தித்தரலுங்க. ஒவ்வொருத்தரும் இருதயத்தில் நீர் பேசுங்க. கர்த்தாவே தேவரீர் ஒரு எழுப்புதலை தாங்க, ஒரு உற்சாகத்தை தாங்க, ஒரு நம்பிக்கையை தாங்க. தேவரீர் அப்பா, நீரே எங்கள் வாழ்க்கையின் நம்பிக்கை. இயேசுவே உம்மால் கர்த்தாவே தேவரீர் நாங்கள் அப்பா கர்த்தாவே இந்த வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீர் இல்லை என்றால் எப்பொழுதோ மடிந்து இறந்து போயிருப்போம். ஆனால் உம்மால் மட்டும்தான் நாங்கள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு ஒரே காரணம் உங்க மேல இருக்கிற விசுவாசமும் நம்பிக்கையும் தான் அப்பா எங்களை நடத்தி கொண்டிருக்கிறேன். நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பினால் தான் அப்பா நாங்கள் அப்பா இந்த காலங்கள் எல்லாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். இயேசுவே வழி நடத்துங்க. ஜீவனுள்ள தேவனே நீர் வழி நடத்துங்க. அப்பா பரிசுத்தரே நீர் வழி நடத்துங்க. உண்மையை துதிக்கிறோம் கர்த்தாவே. அன்பின் தேவன் நீர் ஒருவரே, ஆறுதலின் தேவன் நீர் ஒருவரே, மாட்சிமை மகிமை உள்ளவர் நீர் ஒருவரே. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. இயேசுவே வழி நடத்துங்க. உண்மை துதிக்கிறோம், வழி நடத்துங்க. தேவனே அப்பா இந்த நாள் முழுது இந்த நேரத்தை முழுதும் உங்களுடைய கரத்தில் கொடுக்குறோம். கர்த்தாவே தேவரீர் நீர் அப்பா ஒவ்வொருத்தர் இருதயத்தோடு பேசினதற்காக நன்றி. ஒரு மாற்றத்தை கொடுங்க கர்த்தாவே தேவரீர். நாங்கள் மனம் திரும்பி உமக்காக வாழ கர்த்தாவே அப்பா தேவர் உமக்காக கர்த்தாவே இரத்த சாட்சிகளாகவும் கர்த்தாவே தேவரீர் சாட்சிகளாகவும் நாங்கள் வாழ நீர் கிருபித்தாங்க. வழி நடத்தி பலப்படுத்துங்க. இயேசுவே எல்லாவற்றிலும் உம்முடைய எல்லாவற்றிலும் அப்பா உமக்கே எல்லா துதி கண மகிமையாம் உண்டாவதாக. இயேசுவே உம்முடைய வல்ல நாமத்தில் ஏறெடுக்கிறோம் அப்பா. பிதாவே இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமேல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.